ஹாய் ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஒரு ஹெல்த் டிப்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம உடலை நம்ம எப்படி நம்ம சொல்கிறது அதை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு ஹெல்த் டிப்ஸ் உடல் நாம் சொல்வதை கேட்க வேண்டுமானால் நான்கு முக்கியமான விஷயங்களை கவனம் செலுத்த வேண்டும் அது என்ன அந்த நான்கு முக்கியமான விஷயன்றத நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில் வர்ற விஷயம் உண்மைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் நாலு பேர் சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஏன்னா அடுத்து வரக்கூடிய தலைமுறையினர் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும் மருந்தெல்லாம் மருத்துவன்றது நிறைய பேருக்கு இருக்குது பட் ஆனால் நம்ம தான் அந்த விஷயத்தை ஆரம்பிக்க முடியும் ஸோ நம்ம குழந்தைகள்லேருந்து இந்த விஷயத்தை ஆரம்பிப்போம் நோய் வந்தது பிறகு தான் நமக்கு உடம்பை பற்றி ஞாபகமே வரும் அதுக்கப்புறம் மருத்துவமனை தேடி போகிறது பணத்தை கொடுக்கறது அந்த நோய் வருவதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யவே மாட்டோம் வந்ததுக்கு அப்புறம் தான் டேப்லெட் சாப்பிட்றது அப்போ தான் பக்கத்து இருக்காரங்க சொல்லுவாங்க நீ இந்த யோகா செஞ்சு தான் உனக்கு இந்த மாதிரி வந்திருக்காது பேக் பெயினா நீ இந்த மாதிரி செஞ்சு தான் உனக்கு வந்திருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம தான் நம்ம உடம்ப நல்லா பார்த்துக்கணும் சரிங்களா நம்ம உடம்பானது பார்த்திங்கன்னா உணவு நீர் காற்று இந்த மூன்றில் இருந்து தான் நம்ம உடலுக்கு சக்தி கிடைக்கிது இந்த மூணில் இருந்து தவறான விஷயங்கள் ஏதாவது நம்ம உடம்புக்குள்ள போச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி அது நோயாக உருவாகிறது நம்மளை ஆரோக்கியமாக வச்சிரு உத உதவுறது நம்ம உடம்புல சுரக்கிற சுரப்பிகள் தான் அந்த சுரப்பிகளை ஊக்குவிக்கணும்னா நம்ம தியானம் யோகாசனம் இந்த மாதிரி செய்வதன் மூலமாக நம்ம உடம்புல இருக்கிற சுரப்பிகளை என்கரேஜ் பண்ணி அதோட ஒர்க் ஆக்டிவிட்டிஸை நம்ம அதிகப்படுத்தலாம் அதே மாதிரி நம்ம உடம்ப பராமரிப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கண்டிப்பாக நீங்கள் ஒதுக்கியாகணும் உடலுக்குல தேங்குகிற தேவையில்லாத கழிவுகளை கண்டிப்பான முறையில் வெளியேற்றணும் அதே மாதிரி உடம்புக்கு இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஆக்டிவ் பண்ணக்கூடிய கலோரிஸ் கலோரிஸ் வந்து அதை நம்ம ஆக்டிவ் பண்ணணுன்னா மூச்சு காற்று தான் அதுக்கு சிறந்தது பிரணாய வாயு பிரணாய யோகாசனம் இந்த மாதிரி நிறைய இருக்குது அந்த வாயு நம்ம உள்ளே இழுக்கும் உள் வாங்கும்போது இரத்த சுத்தமாகிறது மூச்சு இழுக்கும்போது காற்று நுரையீரலுக்குள் முழுமையாக சென்று சேரணும் அப்போது அந்தளவுக்கு நம்ம காற்று இன்புட் எடுக்கணும் ஆனால் நம்மள பெரும்பான் பெரும்பாலானவை பார்த்திங்கன்னா மேலோட்டமாக தான் சுவாசிக்கிறோம் அதனால் நுரையீரல் முழுமையாக சுரங்கி விரிவது கிடையாது நுரையீரலில் நன்றாக சுருங்கி விரியும் மூச்சு பயிற்சி அவசியம் அந்த மாதிரி மூச்சு பயிற்சி எடுக்கும்போது தான் நம்ம உடம்பு ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் சரி ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரு நாலு சொல்லியிருந்தேன் நாலு விஷயம் நம்ம செய்யணுன்ட்டு அந்த நாலு விஷயம் என்னென்ன இப்போ சொல்கிறேன் மொதல் விஷயம் பசி வந்தால் மட்டும் சாப்பிடுங்க பசிக்காமல் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன் அது சாப்பிட்றேன்னு சொல்லி உடம்பு கருத்துக்கிறாங்க ரெண்டாவது எப்பெல்லாம் தாகம் எடுக்குதோ கரெக்டாக தண்ணி குடிங்க தண்ணி எக்ஸ்ட்ரா குடித்தா கூட தப்பு கிடையாது தாகம் எடுத்தால் தண்ணி குடிங்க கண்டிப்பாக எங்கேயாவது வெளியே போகிறீங்களா ஃபேமிலியில் போகிறீங்களா ஒரு சின்ன பெட் பாட்டிலாக ஒரு ஆஃப் லிட்டர் பாட்டிலே தண்ணி கொண்டு போங்க தண்ணி இல்லாமல் எங்கேயும் வெளியே போகாதீங்க மூணாவது உடம்பு உங்கள் உடம்பு டயர்னஸ் ஆகிடுச்சா ஜஸ்ட்டு ஒரு ரெஸ்ட் எடுங்க ஒரு ஆஃப் அன் ஹவரோ ஒரு தேர்ட்டி மினிட்ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸோ ஒரு சின்ன ரெஸ்ட்டு கொடுங்க உங்கள் பாடிக்கு தூக்கம் வந்தோடனே தூங்குங்க இதுதான் ஃபோர்த்து டிப்ஸ் தூக்கம் வந்தால் தூங்குங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வேறு ஒரு ஆக்டிவிட்டிஸாக பண்ணிகிட்டே இருங்க ஸோ அப்போ அவங்களோட பாடியில் உள்ள கலோரிஸ் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து உங்கள் பால் நீங்களே சேஞ்சஸ் பார்க்கலாம் இந்த நாலு விஷயம் சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா பசுமை நாயகன் நம்மால்வார் தான் அவர் எந் எந்த ஒரு வழி இல்லாமல் நம்மை குணப்படுத்தும் வல்லமை மூச்சு பயிற்சி மற்றும் யோகாசனத்திற்கு உண்டு அப்படின்னு அவர் அப்போயும் சொல்லியிருக்காரு நான் இன்றைக்கி சொன்ன டாக்குமெண்ட் எல்லாமே அவர் கொடுத்தது தான் மருந்தில்லாம் மருத்துவம் அப்படின்னு சொல்லி கான்செப்ட் கொண்டு வந்த அந்த பசுமை நாயகன் நம்ம தான் இந்த வீடியோவோட புகழெலாம் சேரணும் ஸோ நீங்கள் இந்த வீடியோவை கேளுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நீங்கள் இது பிடிச்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ்